ஹை வைரல் கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வைரல் ஸ்பீக்கர் சேனல். இப்போ நம்ம சேனலில் வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு, என்ன அப்படின்னு பார்க்குறோம். பார்க்க ஓகேவா, நம்ம சேனலுக்கு வந்து மானிட்டைசேஷன் வந்து எனபிள் ஆயிடுச்சு. நம்ம வந்து 1000 சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் 4000 வாட்சர்ஸ் வந்து பிட் பண்ணியிருக்கோம். பிட் பண்ணதால் நமக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வந்து கிட்டத்தட்ட வந்து 5.7K வந்துருச்சு. வாட்ச் ஹவர்ஸ் கிட்டத்தட்ட வந்து 30,000 மேலே வந்து வாட்ச் ஹவர்ஸ் வந்துருச்சு. ஆனால் வந்து ஒரு சில பிரச்சனையால் வந்து எனக்கு மோட்டிவேஷன் வந்து எனக்குள்ள ஆகலை. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரீசெண்டாக வந்து ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு நிகழ்வு வந்து நடந்தது. அந்த நிகழ்வு நடந்தப்போ வந்து நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து நம்ம போஸ்ட் பண்ணிட்டோம். போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த வீடியோ வந்து ட்ரெண்டிங் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 1 மில்லியன் வியூஸ் வந்து போயிடுச்சு. ஓகே, நமக்கு வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் தான் வந்து நமக்கு வந்து தேவை. ஆனால் வந்து நமக்கு 30,000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து வந்துடுச்சு. நம்ம வந்து மானிட்டைசேஷன் எனபிள் பண்ணோம்னா வந்து நமக்கு எப்படியும் வந்து மானிட்டைசேஷன் வந்து எனபிள் ஆகிடும், நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு அப்ளை பண்ணேன். ஆனால் வந்து அந்த வீடியோ இருக்கிறதால வந்து எனக்கு ரீயூஸ்டு கண்டென்ட்டில் வந்து வீடியோ வந்து யூடியூப் சேனல் வந்து மாட்டிக்கிச்சு. ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நம்ம வந்து ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு விஷயத்தை வந்து போடுறோம் அப்படின்னா, நம்ம வந்து அந்த வீடியோவில் வந்து ஏதாவது ஒரு ஒரு ரோல் வந்து வகிச்சிருக்கணும். அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஏதாவது பேசுகிறதாக இருக்கட்டும், இல்லைனா அந்த நிகழ்வு வந்து பற்றி ஏதாவது ஒரு நம்ம வந்து புதுசாக ஏதாவது கொடுக்குறதா இருக்கும். ஆல்ரெடி அரைச்சமாகவே அரைச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து ரீயூஸ்டு கண்டென்ட் வந்து மாட்டிக்கிச்சு. நமக்கு வந்து ஒரு ஆடியோ அண்ட் வீடியோ ப்ரூஃப் வந்து கிடச்சிது. அதை வந்து நம்ம வந்து நம்ம சேனலை வந்து அப்லோட் பண்ணியிருந்த டைமில் வந்து வீடியோ வந்து ரீயூஸ்டு கண்டென்ட் வந்து மாட்டிக்கிச்சு. மாட்டினதுக்கப்புறம் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 3000 வாட்ச் ஹவர்ஸ் தான் நான் வந்து இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அந்த எல்லா வாட்ச் ஹவர்ஸுமே அந்த ஒரு வீடியோலேருந்து வந்துடுச்சு. வாட்ச் ஹவர்ஸ் தான் அந்த வாட்ச் ஹவர்ஸ் வந்து எனக்கு எந்த விதத்துலையுமே வந்து யூஸ் ஆகாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லணும். நானும் என்ன பண்ணுறது சரி அந்த வீடியோ இருக்கட்டும் அந்த வீடியோ வச்சுருந்தேன், டெலிட்டும் பண்ணலை. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறத அப்படியே எடுத்து நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் வந்து நமக்கு வந்து வியூஸ் போயிட்டு இருந்தது, அந்த ஷார்ட்ஸில் வந்து வியூஸ் வந்து போயிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு வீடியோ போட்டோம்னா ஒரு 2K 1.7K அந்த மாதிரி அந்த 1K தாண்டிடுது வியூஸ். ஓகே, அப்படியே போட்டுடலாம் அப்படின்னு நினச்சிட்டேன். அப்புறம் திடீர்னு எனக்கு வந்து ஒரு யோசனை வந்தது. என்ன அப்படின்னா, கால்குலேட் பண்ணி பார்த்தேன். இந்த ஒரு வீடியோ, அதாவது அந்த ரீச் ஆன ஒரு வீடியோ கூட வாட்ச் ஹவர்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு மற்ற வீடியோட வாட்ச் ஹவர்ஸ் என்ன அப்படின்னு நம்ம வந்து கால்குலேட் பண்ணி பார்த்ததில் அந்த மொத்த வீடியோவோட வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது வந்து 4.5 hours வந்து தாண்டிடுச்சு. இந்த இந்த ஷார்ட்ஸ்லாம் போட்டு வாட்ச் ஹவர்ஸ் வந்து தாண்டிடுச்சு. உடனே வந்து அந்த ரீச் ஆன 1 மில்லியன் வியூஸ் போன வீடியோ வந்து டெலீட் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டு ஒரு 12 மணிக்கு வந்து மானிட்டைசேஷன் வந்து அப்ளை பண்ணிடணும். காலையில் 6 மணிக்கு வந்து எனபிள் ஆகிடுச்சு நம்ம மானிட்டைசேஷன். அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து மானிட்டைசேஷன் வந்து நம்ம வந்து எனபிள் ஆகிடுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம வந்து யூடியூப் சேனலில் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னோம். ரொம்பவும் சந்தோஷமான ஒரு நிகழ்வு. இது எல்லாமே வந்து சப்ஸ்கிரைபர் ஆன உங்களுக்காகவும் நம்மளோட ஒரு விடாமுயற்சி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து அந்தளவுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு பண்ணிடணும் யூடியூப்பில் அப்படின்னு வந்து நம்ம வந்து பண்ணிகிட்டு இருந்தது ஒரு கஷ்டம் தான். இப்போ வந்து நம்மளோட யூடியூப் லைஃப்பில் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து எடுத்துகிட்டு வரோம்.